ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் கிரிப்டோ ஏர்ட்ராப்ஸ் தமிழ். கைஸ், நம்ம சேனலில் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருப்பேன். ஸோ பார்ட் டூ கமிங் அப், எக்ஸ்பெக்டிங் ஹியூஜ் ப்ராஃபிட்ஸ் அப்படின்ட்டு. ஸோ நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இந்த வீடியோவோட பார்ட் டூ வீடியோ தான். ஸோ இதில் ஒரு என்எஃப்டியை கிளைம் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அது என்ன கண்டிஷன்ஸ்ன்ற பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இந்த ஏர்ட்ராப்பில் இன்னும் யாரும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிங்க. ஃபிளமிங்கல் ஏர்ட்ராப் ஃபார் ஆல். ஸோ இந்த ஏர்ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா அது ரிசல்ட்ஸ் வந்து நேற்றோட ஒரு ஒன் டே ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ட்விட்டர் ஹேண்டில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் என்னோடய நேமும் இருந்துச்சு, பார்க்குறதே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ வித்தவுட் ரெஃபரில் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்த நேம்னும் போது அதை பார்க்கும்போது ஒரு தனி ஃபீல் கொடுத்துச்சு. அட் தி சேம் டைம் இது மாதிரி லிஸ்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேர் வராது, இதுக்கெலாம் லக்கு வேணும்டா அப்படின்னு. இந்த இடத்துல லக்கு இல்லை, நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களோட பேரும் அடுத்த வாரம் நாளைக்கு போகிற இதில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ யாரெல்லாம் ஒர்க் பண்ணணும் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து ஒர்க் பண்ணுங்கள். ஒரு சின்ன ஒர்க் தான், நானும் ஒரு 30 மினிட்ஸ் கூட இதில் ஒர்க் பண்ணியிருக்க மாட்டேன். என்னோடய லெவல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஷோ ஆயிருச்சு. ஸோ நான் ஒரு ஒரு ஏர்ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா அகைன் அண்ட் அகைன் சொல்கிறேன், அதில் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் மட்டும் தான் சொல்லுவேன். ஸோ இந்த ஏர்ட்ராப்புக்கு நான் நேற்றுலேருந்து கத்திகிட்டு இருக்கேன், விச் மீன்ஸ் இந்த ஆடியோவும் இந்த வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நிமிஷமாக இந்த ஏர்ட்ராப்பை பற்றியே பேசுகிறோம்னும்போது இதுக்கான இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்குன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சீரியஸ்னஸை உணர்ந்து இந்த ஏர்ட்ராப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வழக்கமாக சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் தான், இது வரைக்கும் நம்ம சேனலில் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் தான் பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஏர்ட்ராப்ஸ், ட்ரேடிங் சிக்னல்ஸ், ஏர்ட்ராப்ஸில் வரக்கூடிய பேமெண்ட் ப்ரூஃப், குட்டி குட்டி அப்டேட்ஸ், குட்டி குட்டி ஏர்ட்ராப்ஸ் இதெல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம டெலிகிராம் சேனலில் தான் போஸ்ட் பண்ணோம். ஏன்னா வீடியோ மேக் பண்ணி போகிறதுன்றது டைம் எடுக்கும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா எல்லா வீடியோலையும் மறக்காமல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண சொல்லுது. நம்ம யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா அப்டேட் சைடில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த ஊரில் நீங்கள் எதையுமே மிஸ் பண்ணாமல் ஏன் கூடவே சேர்ந்து இல்லை நான் ஏன் பண்ண முடியும். வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாகவே வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய கிவி ப்ரௌசரில் போய்ட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். கைஸ் பார்த்திங்கன்னா என்னோடய எத்தீரியம் மெயின் நெட் இது வச்சுக்கிறேன். ஸோ எத்தீரியம் மெயின் நெட்டில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த என்எஃப்டியை கலெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃபீஸ் உங்களுக்கு தேவை. எத்தீரியமை வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிமிசம் எத்தீரியமாக மாற்றணும். ஸோ இந்த இடத்துல என்கிட்ட பார்த்திங்கன்னா ஆப்டிமிசம்னு இருக்கும். ஸோ நார்மல் எத்தீரியமாக ஆப்டிமிசம் எத்தீரியமாக மாற்றுறோம். ஃபஸ்ட்டு வந்து நார்மல் எத்தீரியம் வந்து நீங்கள் உங்களோட எஃப்டிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்ச்லேருந்து நீங்கள் வாங்கி வித்ரா பண்ணிக்கோங்க. வித்ரா பண்ணி இந்த அட்ரஸ்க்கு இங்கே கொண்டு வந்துட்டு இந்த எத்தீரியமை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிமிசம் மெயின் நெட் ஆப்டிமிசம் எத்தீரியமாக மாற்றணும். ஸோ அதை எப்படி மாற்றணுன்றதை சொல்கிறேன். ஒன்ஸ் நீங்கள் உங்களோட எத்தீரியம் இங்கே கொண்டு வந்துட்டீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி போய்ட்டு சர்ச் பண்ணுங்கள். கைஸ், இந்த இடத்துல போய்ட்டு ஹாப் டாட் எக்ஸ்சேஞ்ச், ஹாப் எக்ஸ்சேஞ்சுன்ற ஹாப்பர் எக்ஸ்சேஞ்ச் இது பண்ணுங்கள். ஸோ இது மூலயமா என்ன பண்ணலான்னா, அதாவது நம்மக்கிட்ட இருக்க எத்தீரியமை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல யூஸ் ஹாப்ன்றதை கொடுத்தீங்க. நம்மக்கிட்ட இருக்க நார்மல் எத்தீரியமாக ஆப்டிமிசம் எத்தீரியமாக மாற்றணும். நான் ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணிவிட்டேன், உங்களுக்கு எப்படி சேஞ்ச் பண்ணுன்றதை ஒரு டெமோ காட்டுறேன். ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு எக்ஸ்சேஞ்சிலேருந்து எத்தீரியமாக வாங்கி இந்த வேலெட் கொண்டு வந்துருங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கனெக்ட் வேலெட் ஆல்ரெடி அந்த வந்து வேலெட் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ கனெக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் நெட்ஒர்க்கில் வந்து மெயின் நெட் நமக்கு என்ன எதுவாக வேணும், ஆப்டிமிசமாக வேணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை கொடுத்துட்டு சும்மா இந்த இடத்துல நான் வந்து பார்த்திங்கன்னா 0.004 கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சஃபிஷியன்ட் பேலன்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி காட்டுது. விச் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இது இல்லை இந்த இடத்துல வந்து, அதாவது என்கிட்ட வந்து ஃபீஸ் பே பண்ணுற அளவுக்கு எத்தனையும் இல்லை. நான் இது இந்த இடத்துல நீங்கள் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 0.007 வச்சுக்கிறேன் நான். ஸோ 7 வச்சதுக்கப்புறமா என்கிட்ட ஃபீஸ் இல்லை. ஸோ நான் வந்து 2 வச்சுக்கிறேன். ஸோ 2 வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் இல்லை, அதாவது பார்த்திங்கன்னா இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் காட்டுது. ஸோ இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ்னால் 0.001 வச்சு பார்ப்போம், 1 வச்சாலுமே எனக்கு வராது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் இந்த இடத்துல கொஞ்சம் கேட்கும். ஸோ இந்த இடத்துல வந்து அப்ரூவ் கொடுத்து சென்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க நார்மல் எத்தீரியம் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்க ஆப்டிமிசம் எத்தீரியமாக மாறிடும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு காமிச்சேன் தெரியுமா, இந்த இடத்துல என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நார்மல் எத்தீரியம், ஸோ ஆப்டிமிசம் எத்தீரியமாக நான் மாற்றிட்டேன். ஸோ இப்போ இதை வச்சு என்ன ப்ரோ பண்ணோம் அப்படின்னா இந்த லிங்க் இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா மிங்கில் ப்ரோட்டோக்கால், அதாவது பார்த்திங்கன்னா mirror.xyz. இதில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று போட்ட ஏர்ட்ராப்போட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏர்ட்ராப் இஸ் கன்ஃபார்ம்டு ஃபால் ஆல். இந்த பேராகிராஃபை நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன்ன்ற இந்த பேராகிராஃபை நீங்கள் படிங்க. ஸோ நான் படித்தே காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ மிங்கில் ப்ரோட்டோக்கால் இஸ் ஃபிளமிங்கல் ஸ்லாப். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பீட்டா டெஸ்டிங்க்கு நம்ம வந்து எக்ஸ்பி வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ எக்ஸ்பி ஏர்ன் பண்ணுறது மூலமா டாப் 3 கான்ட்ரிபியூசர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தீரியம் வந்து ப்ரைஸாக தருவாங்க. அதுக்கடுத்தது பேட்ச் கொடுப்பாங்க. நீங்கள் லெவல் 2, அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் லெவல் 2 வந்துட்டீங்கனாலே உங்களுக்கு பேட்ச் வந்து கன்ஃபார்ம். பேட்ச் இருந்ததுன்னா பேட்சஸ் கேன் ஆல்சோ பி யூஸ்டு டு ரிடீம் மோர் பெனிஃபிட்ஸ் இன் தி ஃபியூச்சர். அந்த பேட்ச் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பாக ஃபியூச்சரில் வர ஏர்ட்ராப்ஸ்க்கு நம்ம எலிஜிபிள் ஆகலாம். ஸோ இந்த இடத்துலேயே சொல்லியிருக்காங்க கிஃப்ட்டு ஏர்ட்ராப் வந்து கீழே உள்ளற மாதிரி ஒரு சமிக்கை கொடுத்துட்டாங்க. ஸோ இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ரிபியூட் டு ஏன்னு, இந்த இடத்துல வந்து ஹவு டு ஏன் அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஸோ சொன்னதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல கலெக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் டேப் பண்ணி இந்த இடத்துல கனெக்ட் வேலெட், கிட்டத்தட்ட 500 தான் சப்ளை இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 43 பேர் தான் கிளைம் பண்ணியிருக்காங்க.
இன்னும் 457 அவைலபிளாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கனெக்ட் பண்ணிங்க, சப்ளை வந்து கம்மியாக இருக்கிறதுனால வேல்யூ அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ கனெக்ட் வேலட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொடுத்துட்டு இந்த இடத்துல மெட்டாமாஸ்கின்றதை டேப் பண்ணுங்கள். மெட்டாமாஸ்கின்றதை டேப் பண்ணிங்கன்னா, ஸோ ஒரு நிமிஷம் கலெக்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல கனெக்ட் வேலட், இந்த இடத்துல மெட்டாமாஸ்க், மெட்டாமாஸ்க்னு கொடுத்துட்டிங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு வந்து இது கேட்கும், அதை நான் போய் கன்ஃபார்ம் பண்ணுறது வெயிட். இப்போ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே 3 டாட்டுக்கு போய்க்கிறேன். 3 டாட்டுக்கு போனதுக்கப்புறம் என்னோடய மெட்டாமாஸ்கில் வந்து ட்ரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சைன்இன் கொடுத்துக்கிறேன். ஸோ கேட்குமா இல்லையான்னு தெரியல, பட் இந்த இடத்துல நான் ஆப்டிமைசர் மெயின் நெட் தான் வச்சுருக்கேன், இந்த இடத்துல சுற்றிட்டு தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள் கேஸ். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வேலட் கனெக்ட் ஆகலை, நான் அகைன் கனெக்ட் வேலட் கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு மெட்டாமாஸ்க்குன்னு கொடுத்தா மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரான்சாக்ஷன் கேட்க மாட்டேங்குது. ஸோ இதே சீடு வந்து பார்த்தீங்கன்னா இதே ட்ரஸ்ட் வேலட்டில் இருக்குது, அதனால் நான் வேலட் கனெக்ட்னு கொடுத்து இந்த இடத்துல கனெக்ட் கொடுத்துக்கிறேன். கனெக்ட்னு கொடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னோடய சேஃப் பாலை, ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதே அக்கௌண்ட்டு சீடு இருக்குது. ஸோ அக்ரி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வேலட் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வேலட் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல மேலே கலெக்டட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டிடுச்சு. இந்த இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கலெக்ட் பண்ணதுக்கான ஆப்ஷன் வந்து காட்டிடுச்சு. ஸோ எவ்வளோ பேர் இதை கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கான, ஸோ இந்த இடத்துல டீட்டெயில்ஸ், அவங்களோட நேம் எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ உங்களோட ஐடி இதில் இந்த இடத்துல கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். ஸோ என்னோடய ஐடி கண்டுபிடிக்க முடியுதான்னு கேட்டால் என்னால் இந்த இடத்துல கண்டுபிடிக்க முடியல. லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எஃப்னு முடியும் கைஸ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அட்ரஸ். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆத்தர் அட்ரஸ்னு போட்டு டிஐடி, அது என்ட்ரி ஹேஸ் பீன் பெர்மனென்ட்லி ஸ்டோர்ட் ஆன் தி செயின் அண்ட் சைன்டு பை இட்ஸ் கிரியேட்டர்ஸ். ஸோ இதை நான் ரீசெண்டாக பண்ண இது இதுதான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோடய அட்ரஸ். ஸோ ஈதர் ஸ்கேனில்வே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட்ன்றது காட்டுதான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அட்ரஸ் கம்ப்ளீட்டட். ஸோ இந்த இடத்துல என்னோடய ERC20 டோக்கன்ஸுக்கு போய்க்கிறேன். ஸோ என்னோடய என்எஃப்டி வந்து இங்கே காட்டுதான்னு பார்க்கலாம். ஸோ என்எஃப்டி காட்டில் ஸோ காட்டுச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கான, அதாவது நம்மளோட டெலிகிராம் சேனல்லையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டெலிகிராம் சேனலில் தான் போஸ்ட் பண்ண முடியும். அடுத்த வீடியோவில் இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ வந்து நம்மளால் இது பண்ண முடியாது கைஸ். நான் பண்ண ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஸோ உங்களுக்கான பாஸை வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரியான ஆட்ராப்பில் வந்து நிறைய ரிவார்ட்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பை பை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.